குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சமையல் விவாஸ். இப்போ வந்து பொங்கல் வருது, தைப்பொங்கல். சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு, ஹோம்லியாக எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் அத்தை உள்ள எங்கள் ஸ்டைலில் உள்ள பக்குவத்தை சொல்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன கப்பால் ஒரு முக்கால் கப் அரிசி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் பயத்தம்பருப்பு. இப்போ இந்த அரிசி, பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணையும் நல்லா கொஞ்சம் ஒரு செட்டியில் போட்டு ஒரு பெரட்டிக்கணும். நல்லா வறுத்துக்கணும். வறுத்து நல்லா பெரட்டி வறுத்துட்டு அதை என்ன பண்ணணும், போதுமான ஜலம் விட்டு மூணையும் வறுத்ததுக்கப்புறம் நல்லா போட்டு இதை நல்லா குழைய விட்டு வேக விடணும். அது நல்லா வேக விடணும். இது மூணு இது முதல்ல வறுத்துட்டு வேக விட்டுப்போம். இதுக்கு என்ன, முந்திரி பருப்பு போடாமல் 2 முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பு கொஞ்சம் பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் கோசனைக்கு திராட்சையை கொஞ்சம் எடுத்து வறுத்து வச்சுட்டேன். ஸ்வீட்டுக்கு அச்சு வெல்லம், இங்கெல்லாம் கிடைக்கிறது வெல்லம், சாதாரண வெல்லம் போட்டுக்கணும். ஒரு எப்படி இதுக்கு நம்ம இதை கொஞ்சமாக குவான்டிட்டி பண்ணால் 2.5 அச்சு 3 அச்சு போட்டுக்கிறேன். நிறையா பண்ணால் அதுக்கு தகுந்தாப்பில் வெல்லம் போட்டுக்கணும். இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த அரிசி பருப்பு இது வறுத்தத்தை நல்லா கடைஞ்சி அடுப்பில் நல்லா குழைய விட்டு வேக விட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த முந்திரி பருப்பை வறுத்து வச்சு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய் பொடி இதெல்லாம் இருக்குது, திராட்சையை வறுத்து வச்சு விட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த அடுப்பில் கொஞ்சம் சட்டியை போட்டு அதில் அந்த பாதாம் பருப்பை, முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் ஒரு பெரட்டை பெரட்டி விட்டோம். இந்த திராட்சையும் அதை போட்டு ஒரு பெரட்டை பெரட்டி விட்டோம். இந்த ஏலக்காய் பொடியும் அதில் தேவையான அளவுக்கு போட்டு விட்டுருவோம். போட்டுக்கிட்டு இதை இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மெயின் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அரிசி, பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணும் நல்லா களைஞ்சிட்டு அதுக்கு 1:2 to 3 தண்ணி விட்டு நல்லா இதுக்கு வேக விட்டு வைக்கணும். இப்போ இந்த அரிசியும் வெந்துட்டுருக்கு நல்லா, கடலைப்பருப்பு, அரிசி, பயத்தம்பருப்பு. இப்போ என்ன பண்ணணும், இந்த வெள்ளத்தை அதில் இப்போ சேர்த்துடுறோம். வெள்ளத்தை சேர்த்து நல்லா இப்போ அரிசி இதெல்லாம் வெந்ததில் நல்லா சேர்த்து இது பண்ணணும். இப்போ ஜென்ரலாக பொங்கலுக்கு பால் ஊற்ற மாட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமேனு நான் கொஞ்சம் பாலை ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜலத்துக்கு பதிலாக காய்ச்சி இது ஆடின பால் இருக்கணும் அதை அதில் சேர்த்துப்போன்னு நினைக்கிறேன். இந்த பாலையும் இதில் ஊற்றி, தண்ணிக்கு பதிலாக இந்த பாலையும் ஊற்றி, இந்த பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி வெந்ததில் கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக விடுவோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கடைசியில் நம்ம வந்து நெய் ஊற்றணும். நெய்யும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நெய் ஊற்றிலாம் ஒட்டாமல் வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதேமாரி இப்போ நம்ம அடுப்பில் நல்லா குழைய விட்டுருக்கோம். அரிசி, கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு வறுத்ததை குழைய விட்டுருக்கோம். இதில் அச்சு வெள்ளவும் போட்டு வெந்துட்டுருக்கு. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதை பொடி பண்ணிட்டு திராட்சையோட ஏலக்காய் பொடியோட வறுத்து வச்சுருக்கோம். இதை கடைசியில் ஆட் பண்ணிப்போம். நல்லா இப்போ வேகட்டும். நெய்யை கடைசியில் முதல்ல கொஞ்சம் நெய்யில் தான் வறுத்துட்டோம், கடைசியில் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ வேகட்டும். இப்படி இந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய் பவுடர், இந்த திராட்சை வறுத்தது, நெய்யில் வறுத்தது எல்லாத்தையும் இதில் நான் வந்து வெங்கல பானையில் பண்ணுவா, பித்தளை பாத்திரத்துலேயும் பண்ணுவா. நான் கொஞ்சமாக குவான்டிட்டி பண்ணுறதுனால பண்ணுறேன். மேற்கொண்டு ஏற்கடிச்சியும் கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு. நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றினோம்னா நான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிடுவேன். இது பல்க் குவான்டிட்டினா வெங்கல பானையில் மாவில் குத்துவோம், கட்டி பண்ணுவோம். பொங்கலோடு இந்த தைப்பொங்கல் திருநாளும் தித்திக்கும் திருநாளாக அமையா இல்லாமல் இறைவே. நீங்களும் ஆற்றுல எங்கள் ஆற்று ஸ்டைல் இது சக்கரை பொங்கல் பண்ணி பார்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. தேங்க்யூ. தேங்க்யூ ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம், கும்பகோணம் சமையல். தேங்க்யூ டு ஆல்.